ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு காலையில் வந்து சூரியனுக்கு வந்து படைப்பாங்க. அதை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம் எங்கள் ஊரில் சொந்த ஊரில். அதனால் இந்த அடுப்பு ரொம்ப முக்கியம் எனக்கு. இதுவே போதும் போதும். விடியற் காலையில் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்டு நானே எங்கள் அத்தை வீட்டில் வந்து கோலம் போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். இதுதான் ஹைலைட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த பழம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மாடு எல்லா பசுவையும் வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி நல்லா குளிக்க வைப்பாங்க. குளிக்க வச்சு அதுக்கு வந்து புது கயிறுலாம் வாங்கி நல்லா எனக்கு ஷேக் ஆகுது. வீட்டு தம்பி பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட ரெடி ஆகிட்டாரா. இது கண் பொங்கல் அன்னைக்கு காலையில் போட்ட கோலம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண் பொங்கல் அன்னைக்கு எங்கள் அத்தை வந்து எங்களுக்கு விருந்து வச்சாங்க. அதாவது பிரியாணி செஞ்சது நான் தான். கண் பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோடனே ரக்ஷன் வந்து பூ வச்சுன்னு இருக்கு தலையில். டிசம்பர் பூ வந்து பறிச்சு கட்டி வச்சிருக்கு பாருங்க. என்னம்மா பண்ற? ரக்ஷி என்ன பண்ற? ரக்ஷி ரக்ஷி நீ எடுத்து விளையாடுறது அங்க வச்சிருக்க ரக்ஷி. அத வெயில்ல காயறதுக்காக அம்மா வச்சிருக்காங்க. ரக்ஷிதா என்ன பண்ற? பானிபூரி அப்படி சாப்பிட கூடாது. நில்ல, அம்மா நொறுக்கி போட்டு தரேன். கலசபாகத்துல பாத்தீங்கன்னா 30 ரூபாய்க்கே இவ்வளவு பானிபூரி தருவாங்க. ரொம்ப டேஸ்டா, ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இதுலடி கழுவலாம். ஸ்பூன் கழுவி தரேன். உன் ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கோ. இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் போட்ட கோலம். குட்டியான ஒரு அழகான வாத்து கோலம். எங்கள் வீட்டு எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரே வயல்வெளி தான். நடவு செய்யறதுக்காக வந்து நல்லா ஓட்டி நிலத்தை வந்து உழுது வச்சுருக்காங்க. நடவு செய்ய போகிறாங்க. ஸோ கிர்ஜித்தோட சைக்கிள் இது. அவன் ஓரளவுக்கு ஆசத்தீர ஓட்டிட்டான் இப்போ ஊருக்கு வந்து. இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட போகிற வழி. இது இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க. நல்லா ஒரு குகை மாதிரி இருக்கும். இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு தென்னை மரத்தில் நிறைய வந்து காய் வந்து காய்ச்சிருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கும். நிறைய காய் வந்து காய்ச்சிருக்கு தென்னை மரத்தில். அப்புறம் எலுமிச்சம் பழம் மரம், லெமன். ரக்ஷி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து வந்துகிட்டே இருக்கு. அழுதுனே வருது நான் இல்லைன்னு சொல்லிட்டு. கிர்ஜித் பார்த்தீங்கன்னா நல்லா பசங்களோட ஜாலியாக விளையாடிட்டுருக்கான் தெருவில். ரக்ஷி வந்து கிர்ஜித்துக்கிட்ட தான் போயிட்டுருக்கா இப்போ. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி இருக்கும். அந்த பாட்டி வந்து அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பேப்பரை வந்து சொருவி வச்சுருந்தாங்க கவரை. ஏன் பாட்டி சொருவி வச்சுருக்கேன்னு நான் பார்த்து
வந்து பெட்டி வந்து நமத்து போடுமா அடுப்பு பத்தைக்க முடியல ஆமா அவர் பாத்தீனா எங்க வீட்டு கிட்ட இருக்கக்கூடிய பக்கத்து வீட்ல எவ்வளவு பசுமையா இருக்கு பாருங்க எல்லார் வீட்லயுமே இங்க வந்து லெமன் செடி இருக்கும் லெமன் மரம் இருக்கும் இங்க பாருங்க போதார் மாதிரி ஒரு கோகம் மாதிரி ஒரு அமைப்பு எல்லாமே வந்து கொடி படர்ந்து போயிருக்கு வழி அது கிச்சத்து பாத்தீங்கன்னா நல்ல பசங்களோட ஜாலியா பம்பரம் விட்டு இருக்கிறான் அந்த பாட்டி பாத்தீங்கன்னா அந்த பசங்களை பாட்டி வீட்டு எது இல்ல இந்த பசங்க எல்லாம் பம்பரம் விட்டு விளையாடுறதுக்கு அந்த பாட்டி சம்மந்திட்டு திட்டிட்டு போயிட்டாங்க தெரியல இவங்களாம் ஜாலியா பம்பரம் விட்டு விளையாடுறாங்க சுத்துங்க சுத்துங்க இந்த தம்பி வந்து கோகுல் அவன் பேரு அவன் வந்து கிருஷ்ணத்தோட ஃப்ரெண்டு அப்புறம் அந்த அந்த ரெண்டு தம்பிங்க வந்து பக்கத்து வீட்டு பசங்க பபுலு சோமு சாமு கிருஷ்ணத்தே ஆ விடுங்க என்னடா பண்றீங்க டேய் இன்னொரு முறை விடுங்க இன்னொரு முறை பக்காவா விடுங்க சூப்பர்டா சூப்பர்டா இருக்கு எங்க வல்லாத்துக்கு போற சோ இது பாத்தீங்கன்னா எங்க வீட்டு நெல்லிக்காய் மரம் எங்க வீட்டு ஒட்டியே இருக்கு எலுமிச்சை மரமும் இருக்கு நெல்லிக்காய் வந்து நிறைய வச்சிருந்தது ஆனா இவங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் ஆள் இல்லைன்னா கூட யாராவது வந்து உளுக்கி எடுத்துன்னு போயிடுறாங்க நாங்கள் வந்து சாப்பிட்லான்னு பார்த்தா கூட கிடைக்கல ஸோ இது வந்து எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட்டு பொசிஷன் முன்னாடி பக்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரே கரணி காடு தான் நல்லா சூப்பராக வயல்வெளி தான் எப்பயுமே இருக்கும் இப்பயும் பார்த்திங்கன்னா நடவு செய்யறதுக்காக தான் வந்து உழுது வச்சுருக்காங்க நாற்றுலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஸோ நாளைக்கு நாளைக்கு நடவு செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப வந்து பசுமையாக இருக்கும் சுற்றி வீடு சுற்றி பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கும் ரக்ஷி பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறேன் என்ன தூக்கி உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருந்தது அம்மா நான் சைக்கிள் ஓட்டுறேம்மா தூக்கி உட்கார வைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூரம் பக்கமாக சைக்கிள் ஓட்ட போறியா அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் துணியை வந்து காய போடலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் துவைச்சி எடுத்துகிட்டு மேலே போனோம் மொட்டை மாடி மேலே ஸோ மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போது இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் சுற்றி ஸோ இவ்வளோ துணியை வந்து நான் வந்து காய வைக்கணும் ரக்ஷி பார்த்தீங்கன்னா மணலில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் விளையாட ஆரம்பிச்சிச்சு அந்த சந்தெல்லாம் வந்து மணலை வாரி வாரி நிரப்பிடும் ரக்ஷி பாத்தீங்கன்னா கிளீனா இல்லன்னு சொல்லிட்டு பெருக்க ஆரம்பிச்சுட்டா தொடர்ந்து எடுத்து ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் காய வச்சுட்டு இருக்கேன்
ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து காய வச்சுட்டேன். கலர்ஸ்லாம் பாருங்களேன் செம்மையாக இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப செலக்டடாக வந்து பார்த்து வாங்கினது. ரொம்ப எல்லாமே வந்து லைட்டான கலர்ஸ் தான். ஸோ இந்த ரெட் கலர் மட்டும்தான் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்டு ரக்ஷியோட இன்னர் வேர்ஸ்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்கும். இந்த ஜட்டியெல்லாம் பேண்டிஸ்லாம் நல்ல கலர்ஸ் இதெல்லாம். அண்டு ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு குழந்தைங்க வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஈரத்தில் நினைக்கும் போது அதுலேருந்து கிடைக்கிற அந்த ஒரு கலர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரக்ஷி வந்து கலர்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இது லைட் ரோஸ், பேபி ரோஸ், பேபி ரோஸ், பேபி பிங்க். என்ன பிங்க்கு? இது பேபி பிங்க். ஆ இது red 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 என்ன கலர்? orange. இது orange. yellow yellow என்ன கலர்? yellow. இது blue blue என்ன கலர்? blue blue. baby pink baby pink என்ன pink? baby pink. இது என்ன கலர்? இது பிங்க். இது சாண்டல். சாண்டல் 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 என்ன கலர்? சாண்டல் சாண்டல் கலர் சாண்டல் கலர். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாட்ஸ் எல்லாம் வந்து காலியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து வீடு கட்டி முடிச்சுட்டாங்க. ஒரு பிளாட் வந்து இங்கே சென்டரில் இருக்குது பாருங்கள், நிறைய விலை சரிங்களா, 7 லட்சம் 8 லட்சம் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அண்டர்கிரவுண்டே பார்த்திங்கன்னா 7-8 லட்சம் சொல்கிறாங்க. ஸோ அதையும் வந்து இப்போயும் வந்து எல்லோரும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு நம்ம கிராமத்து சூழல் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா சிட்டி சைடு வீடுங்க மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அமைதியான ஒரு சிச்சுவேஷன். இங்கே வந்து ரொம்ப இறைச்சல்லாம் வராது. ரக்ஷி நம்ம கீழே போகலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.